மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பூஜை செய்து வந்தால், அதே சமயத்தில் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்து வந்தால் பாதுகாப்பு இருக்கும். தகுதி இல்லாதவனும் தகுதியாக மாறிவிடுவான். கூட்டு வியாபாரத்தில் தகுதி உள்ள மக்கள் சேருவது என்பது சாதாரண விஷயமல்ல. 4 பேர், 6 பேர், அல்லது 2 அல்லது 3 அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் கொண்ட கூட்டு வியாபாரத்தில் புண்ணியவான்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதில் புண்ணியமில்லை என்றால் கூட்டாளியே நம்மை ஏமாற்றி விடுவான், கூட்டாளியே நம்மை அஞ்சு முடி செய்து விடுவான். அவன் நமக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும் என்றால் ஆசா ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும். தினம் பூஜை செய்து வந்தால் தகுதியுள்ள நண்பர்கள் தான் அமைவார்கள். தினம் பூஜை செய்து வந்த தினம் ஞானிகள் நாமத்தை சொல்லி வந்தால் தகுதியுள்ள நண்பர்கள் தான் நமக்கு சேருவார். தவிர கயவர்கள் நமக்கு சேரமாட்டார்கள். உணர்த்துவார்கள், நீ போகின்ற பாதை சரியில்லை என்று சொல்லிவிடுவார்கள். என்ன காரணம்? காலை கேட்கிறான் இவன் அகத்தீசனை. நான் இவரோடு நான் கூட்டி ஆவணம் செய்ய விரும்புகிறேன். அவர் குணப்பணிமன் எனக்கு தெரியவில்லை, எனக்கு நீ உணர்த்தவன் சொன்னால் இவரே முயன்றாலும் தகுதி இல்லாத மக்களோடு உறவு கொள்ளாது செய்து விடுவார்கள். இவன் முயற்சித்தாலும் விட ஒட்ட விட மாட்டார்கள். தகுதியுள்ள நண்பரை சேர்த்து வைப்பார்கள். பூஜை செய்தால் தகுதியுள்ள நண்பரை சேர்த்து வைப்பார்கள், தகுதி இல்லாதவன் நீக்கிவிடுவார்கள். பூஜை செய்யாவிட்டால் நம்புவான், ஓரிருவரை நம்புவான், பல லட்சங்கள் மூலதனம் போடுவான். கடைசியில் பொருளுக்கு தொகையும் போய் பகையும் வந்துவிடும். அது அப்போ பூஜையும் புண்ணியம் செய்த மக்களுக்கு இப்படி ஒரு அபத்தம் நடக்காது, உணர்த்தப்படும். அவர்களுக்கு அவன் அஞ்சு முடியாக எந்த செய்தியும் வராது. வெறு வந்த செய்யாமல் வெறுவதில் பயப்படும்படியாக இது நடக்காது. அப்போ வாழ்க்கையில் அஞ்சாவது வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் பெரியவர்கள் ஆசி வேண்டும், இல்லை என்றால் முடியாது. அப்போ தினம் தொடர்பு கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள். வாழ்க்கையை பற்றி உணர்வார்கள், எல்லாவற்றையும் உணர்வார்கள். எதை விரும்பி கேட்கிறானோ அதை அவர் செய்வார்கள். நான் கூட்டு வியாபாரம் செய்யப் போகிறேன், அதுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்னிடம் பெரும் மூலதனம் இல்லை. நாங்கள் ஆரம்பிக்க போகும் தொழில் கிட்டத்தட்ட 15, 50, 30, 50 பெரும் தொகை தேவைப்படுகிறது. என்னிடம் இப்போ தொகை இல்லை. நான் கூட்டு வியாபாரம் செய்யும்போது தடையில்லாமல் நடக்க அருள் செய்வன் கேட்பார்கள். அப்போ என்ன செய்வான்? தகுதியுள்ள நண்பர்கள் நபர்களாக சேர்த்து அந்த வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அவர்கள் சார்ந்தவர்கள் நல்லபடி இருப்பார்கள், இவரும் நல்லபடி இருப்பார்கள். திருவள்ளு துணை இருந்தால், இல்லை என்றால் ஆரம்பத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, பிறகு எல்லாம் பொருளெல்லாம் இழந்த பின் பகையும் வரும், மன உளைச்சலும் வரும். ஆக கூட்டு வியாபாரத்திற்கும் அருள் வேண்டும், தனித்து வியாபாரம் செய்வதற்கும் அருள் வேண்டும். அருள் பலமும் புண்ணிய பலம் இல்லாத மக்கள் தனித்திருந்தாலும் முடியாது, தனித்து வியாபாரம் செய்தாலும் தோல்வி அடைவார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தினம் தியானம் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். தினம் தியானம் செய்து பூஜை செய்து பழகினால் எல்லாமே நல்லபடியாக அமையும். வியாபாரம் தனித்து செய்யலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.